வியூவர்ஸ், வெல்கம் டு கிரியேட்டிவ் கிராஃப்ட்ஸ் அண்ட் ரெசிபீஸ். இன்னைக்கு வந்து சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்வீட் கார்ன் வித் கேப்சிகம் மசாலா. ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேப்சிகம், நான் வந்து ட்ரை கலர் கேப்சிகம் எடுத்திருக்கேன், ரெட், எல்லோ அண்ட் க்ரீன். ஸோ எடுத்து இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரே கலர் கேப்சிகம் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் இது ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், கொஞ்சம் மீடியம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நம்ம வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு ஆனியன் ரொம்ப நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி, அப்புறம் மூணு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 2 இன்ச் ஜிஞ்சர், அப்புறமா ஒரு 10 to 15 கார்லிக். இது வந்து டர்மரிக் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன். இது வந்து சில்லி பவுடர், ஸோ இது வந்து ஒரு 1.5 டீஸ்பூன். இது வந்து சால்ட் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன், இது வந்து 1/2 பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து கொரியாண்டர் லீஃப் கார்னிஷ்காக அண்ட் ஆயில். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த டொமேட்டோஸ் அண்ட் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், அப்புறம் இந்த ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் செய்கிறதுக்கு. கடா எடுத்துக்கோங்க. ஸோ லைட்டாக ஹீட் ஆனதும் கொஞ்சம் ஆயிலில் ஆட் பண்ணிடலாம். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதும் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிடலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த டொமேட்டோ, ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து போட்டுடலாம். ஸோ இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகணும், அப்போ தான் வந்து அந்த பச்சை வாசனை எல்லாம் போகும். ஸோ நம்ம ஆட் பண்ண அரைச்சி வச்ச பேஸ்ட் எல்லாம் நல்லா வந்து பச்சை வாசனை போய் நல்லா வதங்கிருச்சு. ஸோ இப்போ வந்து இது கூட வந்து மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சம் வந்து உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து லோ ஃப்ளேம் வச்சு கவர் பண்ணிடுங்க. ஸோ நல்லா வேகட்டும் இந்த மசாலா. ஸோ இது ஒரு 3 to 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். ஸோ 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இப்போ இதை கவர் எடுத்துடலாம். எடுத்துட்டு இது கூட இந்த கேப்சிகம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அந்த கேப்சிகம் வேகிறதுக்காக.
இப்போ இந்த கேப்சிகம் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை கவர் பண்ணி வச்சு கேப்சிகம் வேக வச்சிடலாம். இப்போ இந்த கேப்சிகம் வந்து ஒரு ஹாஃப் பாயில் ஆன ஸ்டேஜுக்கு வந்ததும் நம்ம வந்து அந்த ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ கேப்சிகம்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணி வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஸ்வீட் கார்ன் ஆல்ரெடி ஹாஃப் பாயிலாக இருந்தனால அந்த 2 மினிட்ஸில் அது நல்லாவே வெந்துடும். ஸோ இப்போ இது கூட வந்து லாஸ்ட்டாக வந்து சுகர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும், ஒரு டேங்கியான ஃப்ளேவர் உங்களுக்கு வந்து வரும். ஸோ கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கார்னிஷ்க்கு கொஞ்சமாக வந்து கொரியண்டர் லீவ்ஸ். ஸோ ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட் கார்ன் கேப்சிகம் மசாலா ரெடி.